ராணி பத்மாவதியை பற்றி ஏகப்பட்ட வரலாற்று தொகுப்புகள் நமக்கு இருக்கின்றன. அத்தகைய வரலாற்று தொகுப்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் என்னால் முடிந்த அளவு வரலாற்று ஆதாரங்களை தொகுத்து உங்களுக்கு வழங்குகின்றேன். இனிய வணக்கம் என் தமிழ் உறவுகளுக்கு. இது உங்களின் குட்டி வரலாறு 2.0. இன்றைய நாள் 26 ஆகஸ்ட் 2021. இதே நாள் வரலாற்றில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சித்தூர் கோட்டையை மேவார் நாட்டைச் சேர்ந்த ராஜபுத்திர அரசர்கள் ஆண்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்பொழுது வட இந்தியாவில் ஏகப்பட்ட பகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் நோக்கத்துடன் படையெடுப்பில் கிளம்பிய அலாவுதீன் கில்ஜி சித்தூர் கோட்டையை முற்றுகையிடுகின்றார். இந்த முற்றுகை பல மாதங்கள் நீடிக்கின்றது. 1303 ஜனவரி மாதம் தொடங்கிய இந்த முற்றுகை ஏறக்குறைய 8 மாதங்கள் வரை நீடிக்கின்றது. கோட்டைக்கு செல்லக்கூடிய வழித்தடங்கள், அதாவது உணவு பாதைகளுக்காக செல்ல வேண்டிய வழித்தடங்கள் அனைத்தும் அலாவுதீன் கில்ஜி படை வீரர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டன. அதே நேரத்தில் கோட்டைக்குள் செல்லக்கூடிய நீர்வழி பாதையும் அலாவுதீன் கில்ஜியினால் தடுத்து நிறுத்தப்பட்டது. இறுதியாக வேறு வழி இல்லாமல் சித்தூர் கோட்டையை ஆண்டு கொண்டிருந்த மேவார் நாட்டு அரசன் ராணா ரத்தன் சிங் அலாவுதீன் கில்ஜியுடன் உடன்படிக்கைக்கு வருகின்றார். இந்த உடன்படிக்கை பேச்சுவார்த்தை எல்லை மீறவே கைகலப்பாக மாறி இருவருக்கும் சண்டையில் போய் முடிகின்றது. இந்த போரில் ராணா ரத்தன் சிங் கொலை செய்யப்படுகின்றார் வஞ்சகமாக. இந்த நிகழ்ச்சியினை கேள்விப்பட்ட ராணா ரத்தன் சிங்கின் மனைவி அழகி பத்மாவதி, தானும் தன்னுடன் இருக்கக்கூடிய கோட்டையைச் சேர்ந்த பெண்கள் அனைவரும் ஜவுஹார் என்கின்ற முறைப்படி தீயினை இட்டு அந்த தீயில் குதித்து உயிர் மாய்த்துக் கொள்கின்றார்கள். ராணி பத்மாவதியை பற்றி எண்ணற்ற வரலாற்று ஆசிரியர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள். அப்படி ஒரு ராணி பத்மாவதி என்கின்ற ஒரு கதாபாத்திரமே இல்லை என்கின்ற விதத்திலும், அதே நேரத்தில் அது ஒரு கற்பனை கதாபாத்திரம் என்கின்ற விதத்திலும், இது உண்மையிலேயே வரலாற்று ஆதாரம் என்கின்ற விதத்திலும் எண்ணற்ற வரலாற்று தொகுப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான், திரைப்படமும் வரலாறும் ஒன்று ஆகாது. என்ன இருந்தாலும் இன்று அலாவுதீன் கில்ஜி சித்தூர் கோட்டையை 1303 ஆகஸ்ட் 26 கைப்பற்றிய தினம்தான் வரலாற்றில். இன்று அதே நேரத்தில் இதே நாளில் தான் ராணி பத்மாவதியும் அவர்களுடன் கோட்டைக்குள் இருக்கக்கூடிய ராஜபுத்திர பெண்கள் அனைவரும் ஜவுஹார் முறைப்படி தங்கள் உயிரை மாய்த்து கொண்ட தினம்தான் வரலாற்றில் இன்று.